ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல். அதுக்கு தேவையானது ரெண்டு சின்ன வாழைக்காய் வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வந்து மெல்லிஸான பீசஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்கான பீசஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது வந்து கொஞ்சம் கருவேப்பிலையே சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், வறுவலுக்கு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த வாழைக்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். மூணு நிமிஷத்துக்கு மேல வேக வைக்காதீங்க, ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆயிடும், அப்புறம் வறுவலுக்கு அந்த வாழைக்காய் வந்து நல்லா இருக்காது. இப்ப வாழைக்காய வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உப்பு ஏற்கனவே போட்டுதான் வேக வச்சிருக்கேன், அதனால இப்போ உப்பு சேர்க்க தேவையில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி மசாலா போட்டு கிளறி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துடலாம். தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைக்காயெல்லாம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு சைடு நல்லா வேகட்டும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும், இந்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ அந்த சைடு வேகட்டும். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ அதை எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.